அண்மை செய்தி, புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர் வேங்கை வயல் பட்டியில் இனமக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள குடிநீர் மேல்நிலை தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக 20 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர் வேங்கை வயல் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள குடிநீர் மேல்நிலை தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக வேங்கை வயல் கிராமத்தைச் சேர்ந்த 20 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 5 மணிக்கு திருச்சி சரக டிஐஜி அமைக்கப்பட்ட 11 பேர் கொண்ட குழு முன் ஆஜராக உத்தரவும் விடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, இந்த 20 பேருக்கு எதன் அடிப்படையில் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது? சக்தி, புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர் வேங்கவயில் கிராமத்தில் பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்திருந்த குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரம் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் கடந்த மாதம் 26ஆம் தேதி நடைபெற்றது. அதன் பின்பு இது குறித்து வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் தொடர்ந்து பல்வேறு கட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வர்றாங்க. தற்காலிகமாக உங்களுக்கு குறிப்பதற்கு மாற்று குடிநீர் வசதி ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில அந்த கிராமத்தில் வசிக்கும் 3 சமூக மக்களின் ஒட்டுமொத்த ஒரே கோரிக்கையாக இருந்தது. இந்த இழிவான சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்பது. அதனை வலியுறுத்தி தான் பல்வேறு அரசியல் கட்சியினரும் அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. இந்த சம்பவத்தில் ஏன் காவல்துறையினர் காலம் தாழ்த்தி வர்றாங்க, ஏன் இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்ற கேள்வியும் பல தரப்பட்ட மக்களும் எழுப்பி வந்தாங்க. இந்நிலையில திருச்சி சரக டிஐஜி சரவண சுந்தர் வந்து ஏற்கனவே இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய 11 பேர் கொண்ட குழு அமைச்சிருந்தாரு. அதாவது ஏடிஎஸ்பி ரமேஷ் கிருஷ்ணா தலைமையிலான குழுவினர், 11 பேர் கொண்ட குழுவினர் வந்து தொடர்ந்து சம்பந்தப்பட்ட கிராமங்கள்ல கடந்த 8-9 நாட்களுக்கு மேலாக விசாரணையை மேற்கொண்டு வந்தாங்க. இந்நிலையில போலீசார் மேற்கொண்ட விசாரணை அடிப்படையிலையும் சந்தேகத்தின் அடிப்படையிலையும் 20 அந்த வேங்க வயல் அதே போல இறையூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 20 பேருக்கு வந்து போலீசார் சம்மன் அனுப்பியிருக்காங்க. அவங்க அனைவரையும் வந்து இப்ப டிஐஜி சரவண சுந்தரால் அமைக்கப்பட்ட 11 பேர் கொண்ட குழு முன்பு ஆஜராகி தங்கள் விளக்கம் அளிக்க மரம் அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப சம்மன்லாம் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வந்து இவர் வழங்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதாவது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை வந்து போலீசார் வந்து விசாரணையின் மூலம் நெருங்கிவிட்டதாகவும் இன்னும் ஒரு சில தினங்கள்ல வந்து குற்றவாளிகளை கைது செய்து விடுவோம் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஒருபுறம் அந்த வேங்கவயில் கிராம பட்டியலின மக்களை வந்து மன ரீதியிலையும் பாதிக்க அவங்களுக்கு வந்து மன ரீதியில் பாதிப்பு கொடுத்திருந்தது. மற்ற ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே வந்து ஒரு இந்த இழிவான செயல் வந்து ஒரு பெரும் வேதனையை கொடுத்திருந்தது. இதில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கோரிக்கையாகவும் இருந்தது. ஏன்னா இந்த இதுல உள்ள குற்றவாளிகள் கைது செய்தால்தான் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் என்பதும் அனைவரும் வேண்டுகோளாகவும் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் போலீசார் வந்து இந்த கிராமத்தில் வந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. டிஐஎஸ்பி ரமேஷ் கிருஷ்ணா தலைமையில அமைக்கப்பட்ட குழுவினர் சரி, மற்ற கூடுதலான போலீசாரும் சரி, தொடர்ந்து கடந்த 8 நாட்களுக்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு வந்ததன் அடிப்படையில அவங்களுக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில அந்த 20 பேருக்கு முதற்கட்டமா சம்மன் வழங்கியிருக்காங்க. இவங்க அடுத்த கட்டமா விசாரணை மேற்கொள்ளும் போது இன்னும் ஒரு சில தினங்கள்ல குற்றவாளிகளை வந்து கைது செய்து விடுவோம் எனவும் போலீசார் தரப்புல தெரிவித்திருக்காங்க. சக்தி, விவரங்களுக்கு நன்றி. முத்துப்பழம்பதி.